வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாடா கேபிட்டலோட பர்சனல் லோன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைட்டில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்னு நிறைய லோன் ஆப்லாம் லைவாகவே எடுத்து காமிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டிலேருந்தே கேம் விளையாடிக்கிட்டே வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். கலர் குவிசன்ற ஒரு வெப்சைட் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா ஈஸியாக வந்து சம்பாதிக்க முடியும். இதுவே அமௌண்ட் அதிகமாக வச்சுருந்தீங்க, ஒரு 5000 10000 வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து ஏர்ன் பண்ணலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் வந்து கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் லிங்க்கு, ரெண்டாவது ஓப்பன் ஆகிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க். ஃபஸ்ட்டு உள்ள லிங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ரெண்டாவது உள்ள லிங்க் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படிலாம் மணி ஆன் பண்ணலான்ற லிங்க் வந்து சொல்லுவாங்க, ஈஸியாகவே நீங்கள் மணி ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம டாடா கேபிட்டலோட பர்சனல் லோனை பற்றி பார்ப்போம். இது அஃபிஷியல் ஆப்புமே இருக்குது, கீழே வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஒரே மாதிரி ப்ராசஸாக தான் இருக்கும். இந்த ஆப்போட ஸ்டார் ரேட்டிங்ஸ் 3+ இருக்குது, ரிவ்யூஸ் வந்து 4.2 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டவுன்லோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் டாடா கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து ஸ்டடனாகவே அப்ளோட் ஆகாது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டல் லோன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே வர அளவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்றது வந்து தெரிஞ்சிடும். இப்போ டாடா கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 10%லேருந்து 26% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 மந்த்ஸ்லேருந்து 84 மந்த்ஸ் வரைக்கும் தராங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நான் லைவாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ டிரான்சாக்ஷன் ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு 3% அது நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 5 லேக்ஸ் லோன் எடுக்கிறீங்க, 2 மந்த்ஸ் வந்து 2 இயர்ஸுக்கு வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து 1 மந்த் 2 மந்த்லேயே கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், இதுவே நீங்கள் வந்து ஒரு 2 இயருக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா 14% இன்ட்ரெஸ்ட் வரும். ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2%. ஓவராலாக நீங்கள் பே பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணிங்கன்னா 5,75,000 கிட்ட ஓவராலாக பே பண்ணியிருப்பீங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஒரு எந்த அளவுக்கு டைம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லோன் எடுத்து சடனாக பே பண்ணுறீங்க, ஒரு 4 மந்த்ஸில் ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல, முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாடா கேபிட்டலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். டாடா கேபிட்டலோட பர்சனல் லோனோட வெப்சைட் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய டைப் ஆஃப் லோன் இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது, யூஸ்டு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-வீலர் வச்சுருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோன் எடுக்கலாம். கிரெடிட் கார்டு லோனுமே வந்து எடுக்கலாம். இதில் லோன் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கணும், இல்லை சேலரிமேன் இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லோன் எடுக்க முடியும். இது ரெண்டுத்துலையுமே நீங்கள் இல்லை அப்படின்னா இதில் வந்து லோன் கிடைக்காது. இப்போ நான் வேலைக்கே போகலாம், நான் அப்ளை பண்ணலாமானா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லோன் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களோட சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே அந்த மெனுவில் போயிட்டு அங்கே லோன் ஃபார் யூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் லோன் இருக்கும். நான் பர்சனல் லோனை பற்றி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹோம் லோன், பிஸ்னஸ் லோன், வெஹிக்கல் லோன் இந்த மாதிரி வேறு எதனா ட்ரை பண்ணீங்க, கிரெடிட் கார்டு லோன், எஜுகேஷன் லோன்னா அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது ரிலேட்டடாக ஒரு சில இதெல்லாம் மாறும். பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே தான் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதே பிஸ்னஸ் டீட்டெயில்ஸுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும், புரியுதுல. இதுவே கிரெடிட் கார்டுனா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது சேலரி ஸ்லிப்பு இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் ப்ராசஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம பர்சனல் லோனில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும், ஓட் ஐடி, பாஸ்போர்ட்டு, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இது டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இது எதனா ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ இந்த மாதிரி இருந்தால் அப்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பு லாஸ்ட்டு 3 மந்த்ஸோட இது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், நீங்கள் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் செக் பண்ணுவாங்க. உங்களோட இன்கம், ஏன்னா நீங்கள் எவ்வளோ மந்த்லி உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் தருவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஸ்கோருமே செக் பண்ணுவாங்க. சிவில் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸில் வந்து லோன் எடுத்து கரெக்டாக பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் கரெக்டாக பே பண்ணல, ரொம்ப டிலே பண்ணி லேட் சார்ஜ்லாம் பண்ணி உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து ஒரு 650 இல்லை 6 பிலோலாம் போயிருக்குன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து லோன் கிடைக்காது.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சிவில் ஸ்கோர் பெட்டராக இருக்கணும், சேலரி பேக்கேஜ் பெட்டராக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கும். மினிமம் சேலரி வந்து ஒரு 15,000 நீங்கள் வாங்கணும். இப்போ இதுவே நீங்கள் வந்து சேலரி அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு லோன் அப்ளை பண்ணுறேன், இது வரைக்கும் பெருசாக நான் அதிலே அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்குலாம் நல்ல பேக்கேஜில் இருக்கீங்கன்னா சேலரி அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேலரியோட ஒரு 2-3 மடங்கு லோனாக வந்து கிடைக்கும். புரியுதுல? இதோட எலிஜிபிள் க்ரிட்டீரியா என்னன்னா நீங்கள் 21 வயசுலேருந்து 58 வயசுக்குள்ளே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பர்சனாக இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய், இது 3 விஷயம்தான். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா உங்களோட எடுக்கிற அமௌண்ட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நீங்கள் வந்து எம்ப்ளாயா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயான்னு தான் கேட்பாங்க, சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயான்னு தான் கேட்பாங்க. இதில் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இந்த டாடா கேபிட்டல் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸிட்டிங் கஸ்டமர் இருக்குல்ல அதில் போகலாம், இல்லை புதுசாக இப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இது வரைக்கும் நான் டாடா கேபிட்டலில் லோன் எடுக்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம்னா நியூ கஸ்டமரில் போய்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயான்றதை கொடுங்க. அதை கொடுத்த அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷனே வந்து போக முடியும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா கீழே கிளிக் டு ப்ராசஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வரும். இது எல்லாத்துக்கும் இங்கே செலக்ட் ஆல்னு இருக்குது பாருங்கள், அந்த செலக்ட் ஆல்ன்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே எல்லா பாக்ஸ்லேயும் டிக் மார்க் வரும். அதை கொடுத்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பின்கோடு, இதை என்டர் பண்ணி கீழே கண்டினியூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மூணுத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாத்தையுமே கம்பெனி டீட்டெயில்ஸ்லேருந்து கம்பெனியோட மெயில் ஐடி இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு நம்பர் எல்லாமே கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாடா கேபிட்டலில் 1 லாக் கிட்ட லோன் அப்ரூவல் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிச்சுன்றதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது எதனா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதையுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா டாடா கேபிட்டல் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா அந்த மாதிரி டாடா கேபிட்டலில் லோன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.